முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் சுசீந்திரத்தில் அமைந்திருக்கிற திருக்கோவில் தானுமாலய சுவாமி திருக்கோவில். தானுமாலய சுவாமி கோவிலோட முழு காணொளி நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த கோவிலோட குளத்துக்கரையில் அமைந்திருக்கிற மற்றொரு கோவில் தான் முன்னுதித்த நங்கை அம்மன் ஆலயம். இந்த வீடியோவில் முன்னுதித்த நங்கை அம்மன் ஆலயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நாகர்கோவில் பேருந்து நிலையத்திலிருந்தும் ரயில் நிலையத்திலிருந்தும் நேரடி பேருந்து சேவை இந்த கோவிலுக்கு இருக்குது. சொந்த வாகனத்தில் வரவங்க கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணி இந்த கோவிலை அடையலாம். சுசீந்திரம் தானுமாலையன் கோவிலுக்கு குளத்துக்கரை பக்கத்திலேயே இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு தனியாக நுழைவாயில் இருக்குது. மகிஷாசுரனை வதம் செய்த ஆனந்தத்தில் இந்த இடத்துல கோவில் கொண்டு நின்ற பராசக்தியை 300 தேவக்கண்ணியர்கள் வழிபட்டிருக்காங்க. அந்த கண்ணியர்கள் முன் தோன்றி அம்மன் அருள் பாலித்தாங்க. அதனால தான் இந்த அம்மனுக்கு பேர் முன்னுதித்த நங்கை அம்மன் என்ற பெயர் ஏற்பட்டதாக புராணங்கள் மூலம் நம்பப்படுது. இந்த கோவில் அம்மனின் திருமேனி செம்மண், குந்திரிகம், பசு நெய், எல் எண்ணெய் போன்றவற்றால் செய்யப்பட்ட மூலிகை மருந்தான கடு சர்க்கரை மருந்தால் ஆனது. இதனால் இங்கே அம்மனுக்கு அபிஷேகம் கிடையாதாம். 51 சக்திபீடத்தில் ஒரு சக்திபீடமாக இந்த கோவில் அறியப்படுது. இங்கே இருக்கிற அம்மன் 10 கரங்களோட சூளம் கதை போன்ற ஆயுதங்களோட ஒரு காலை மேலே தூக்கி இன்னொரு காலில் மகிஷாசுரனை மிதித்தபடி வீர கோலத்தில் மக்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. குமரி மாவட்டம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே இருந்தப்போ பத்மநாபபுரத்தில் நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெறுமாம். அப்போது குமரி மாவட்டம் குமரன் கோவில் முருகன் சிலை, தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் சிலை மற்றும் முன்னுதித்த நங்கை அம்மன் சிலையும் அந்த விழாவில் பங்கு பெறுமாம். இப்போ அந்த விழா திருவனந்தபுரத்தில் நடைபெறுது. ஆனாலும் இந்த 3 சிலைகளும் பங்கேற்குது. அந்த விழாவுக்கு முன்னுதித்த நங்கை அம்மன் சிலை புறப்படும் போது இங்கே போலீஸாரின் அணிவகுப்போட சிலையை அனுப்பி வைக்கிறாங்க. சிவன், பார்வதி, பூதநாதர், கன்னியர்கள், வன்னிச்சி, வன்னியர், பைரவர், விநாயகர் ஆகியோருக்கு தனித்தனிய சன்னதிகள் அமைஞ்சிருக்கு. ஆடி மாத திருவிழாக்கள் இந்த கோவிலில் சிறப்பாக நடைபெறுது. சுசீந்திரம் தானுமாலையன் கோவிலுக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களும் இந்த கோவிலையும் கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள்.